ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம் நேயர்களே, குபேரனின் விருந்தினராக இருந்து விடைபெற்று கைலாயகிரி சென்றார்கள். சகாதேவன் சோதிட ஆராய்ச்சி நிபுணர் அவரிடம் கைலாய பர்வதம் எப்பொழுது கண்ணுக்கு தெரியும் என்று வினா எழுப்பினர். அவர் சந்திரன் குரு கிரகங்களின் இயக்கங்கள் எல்லாவற்றையும் வைத்து கணக்கு போட்டு பார்த்து இன்றைய வெள்ளிக்கிழமை தொட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை கைலாய பர்வதம் கண்ணுக்கு தெரியும் என்று கூறினார். உடனே ஞாயிற்றுக்கிழமை மதியம் அங்கே போனார்கள். பாஞ்சாலி உட்பட பாண்டவர்கள் கைலாய பர்வதத்தை கண்குளிர கண்டார்கள். பொன்மலை தகதகவென்று தெரிந்தது. அதை வலம் வந்து வணங்கினர். அதற்கு முன்பு மானசரோவர் ஏரியில் நீராடினர். அந்த நேரம் தேவர்கள் அன்னப்பறவைகளாக வந்து அந்த மானசரோவரில் நீராடிய காட்சியை கண்டு ஆனந்தம் கொண்டனர். அந்த நேரம் பீமன் கூறுகிறான், துரியோதனன் நமக்கு கெடுதல் செய்வதாக எண்ணி நம்மை புண்ணியவான்கள் ஆக்கிவிட்டான் என்றான். அதே இடத்தில் அர்ச்சுனன் சொல்லுகிறான், இந்த இடத்தில்தான் பாதுபாஸ்திரம் என்ற மகாதேவரிடமிருந்து நான் பெற்றேன் என்று சொல்லி பாஸ்பதாஸ்திரம் மந்திரத்தை சொல்லி கையில் வந்தது காண்பித்தான். இதை ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும், உலகையை அழித்துவிடும். மேலும் அழிக்க முடியாத எதிரி இருந்தால் அந்த நேரத்தில் தான் இதை பிரயோகிக்க முடியும் என்று அதை பற்றி விவரமெல்லாம் கூறினான். கூறி முடித்து அந்த இடத்தில் அதை நட்டி வைத்து அதோடு கூடி அனைவரும் கைலாய பர்வதத்தை வணங்கி விடைபெற்றனர். விருஷபர்வ முனிவர் ஆசிரமம் வந்து சேர்ந்தனர். ஓய்வு எடுத்தனர். விருஷபர்வ முனிவர் கூறினார், கைலாயகிரி மகாதேவனின் சிரசு என்றால் பத்ரிநாத் விஷ்ணுவின் பாதம், அதை பார்க்க வேண்டாமா என்று கூறினார். அப்படி ஒன்று உள்ளதா இங்கே என்று கூறி ஆச்சரியமாக இருந்தார்கள். பத்ரிநாத் விசாலை என்று அதற்கு பெயர். பாதகதி என்று கூறுவார்கள். அங்கே குளிர் அதிகமாக இருக்கும். மார்கழி ஒரு மாதம் அந்த இடத்தில் தங்கினார்கள். தீயில் வந்த பாஞ்சாலி அருகில் இருப்பதால் அவளின் வெப்பம் அவர்களுக்கு ஏதுவாக இருந்தது. ஆக ஒரு மாதம் அங்கே தங்கினார்கள். அங்கே சுபாகு என்ற அரசன் ஆண்டு வந்தான். கைலாயகிரி சென்று வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து பாண்டவர்களை அன்புடன் வரவேற்று பாத பூஜை செய்து விருந்தினனாக வைத்திருந்தான். அங்கே விடைபெற்று அந்த வனாந்திரத்திலே ரொம்ப நாள், 12 ஆண்டு துவக்கம் அதிக நாள் அங்கேதான் செலவழித்து உள்ளார்கள். அருவி, ஓடை, நதி, ஏரி, குளம் என்று நீர்நிலைகள் அதிகமாக உள்ள இடம். அங்கே ஒரு குடில் அமைத்து அகழி அமைத்து அங்கேயே தங்கியிருந்தனர். தர்மர் யோகத்தில் ஆழ்ந்து விட்டார். பீமன் வனங் காட்டு பக்கம் சென்று வருகிறேன் என்று சென்றார். போகும் வழியிலே ஒரு பெரிய பாறை போல 3 அடி அகலத்திற்கு ஏதோ ஒரு நீளமாக 30 அடி நீளத்திற்கு பாறை போல் அவன் கண்ணுக்கு தெரிந்தது. அதன் மேல்தான் நடந்து ஒரு குகைக்கு சென்றான். அங்கே ஒரு சிறிய ஒளி தெரிஞ்சது. அங்கே எட்டி பார்க்கும் பொழுது
அங்கு புஷ் புஷ் என்று சத்தம். அதே சமயம் பெரிய பெரிய பாம்பு சட்டைகள் அங்கே தொங்குகிறது. 30 அடி நீளம், 3 அடி அகலம் உள்ள பாம்பு சட்டை. ஆகா, இங்கே பாம்பு குடியிருக்கும் போல் தெரிகிறது என்று நினைத்தான். உடனடியாக அவன் பாதத்தில் இருந்து தலை வரை ஒரு சுற்று சுற்றி பாம்பானது, வா மானிடா, ரொம்ப காலமாக நான் பட்டினியாக இருக்கிறேன், நல்ல உணவாக வந்து விட்டாய், ரொம்ப நாளைக்கு எனக்கு என்று சொல்லியது. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி நேயர்களே.